رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى آله الطيبين واصحابه الطاهرين ومن تبعهم إحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال النبي صلى الله عليه وسلم: إن الله قد فرض عليكم الحج فحجوا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுங்கள். சலவாத்தும் சலாமும் சங்கிமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வாலை கடந்து துல்காதா மாதம் துவங்கியிருக்கிறது. இந்த மாதம் வந்தவுடனே இது ஹஜ்ஜிக்குரிய ஒரு மாதம். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். அல்லாஹ் சொல்கிறார், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் செய்யக்கூடிய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். அறியப்பட்ட மாதம் மாதங்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவதற்கு சரியான மாதங்கள் மூன்று மாதங்கள் மட்டும்தான். அதை மீறி எந்த மாதத்திலும் ஹஜ்ஜிக்காக எவராக கட்டக்கூடாது. ஹஜ்ஜி என்பது மூன்று விதங்களில் செய்யலாம். ஹஜ்ஜை இஃப்ரா, ஹஜ்ஜை கிரான், ஹஜ்ஜை தமத்து. இஃப்ராத் என்பது இங்கிருந்து செல்கிற போது ஹஜ்ஜிக்காக நான் எவராக கட்டுகிறேன் என்று கட்டுவது. பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜை இஃப்ராதை செய்வதில்லை. ஹஜ்ஜை தமத்து தான் பெரும்பாலும் செய்யக்கூடியது. குறிப்பாக நம்ம இந்தியாவிலிருந்து போறமே, நமக்கெல்லாம் ஹஜ்ஜை தமத்து தான் அதிகமாக அறிமுகப்படுத்தப்படும். ஹஜ்ஜை இஃப்ராத் என்பது பெரும்பாலும் நமக்கு தெரிய வருவதில்லை. ஹஜ்ஜை இஃப்ராத் என்றால் இதுதான். என்னவென்று சொன்னால், இங்கிருந்து இஹ்ராம் கட்டும் போது இந்த இஹ்ராமின் மூலம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவேன் என்று நியத்து செய்தது. ஹஜ்ஜை கிரான் என்று சொன்னால், இங்கிருந்து இஹ்ராம் கட்டும் போது இதே இஹ்ராமின் மூலம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவேன் என்று இஹ்ராம் கட்டுவது. இங்கிருந்து போய் நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் போறோம், துல்ஹஜ்ஜு மாதம் ஆரம்பத்தில் நம்ம போறோம் என்று சொன்னால், ஹஜ்ஜை கிரான் போறதும் சாத்தியம். ஏனென்று சொன்னால், நம்ம போறோம், பிறகு ஒரு மூணு நாலு நேரத்தில் நம்ம போய் சேரணும் வச்சுக்கிறீங்களே, அந்த நேரத்தில்
ஹஜ்ஜுக்காக போய் சேர்ந்த உடனே இந்த இஹ்ராமை கொண்டு உம்ராவை முடிச்சிடணும். உம்ராவை முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கான நாள் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு, ஒரு அஞ்சுல முடிக்கணும் சொன்னா எட்டாவது நாள் பிறகு எட்டு அன்னைக்கு ஹஜ் ஆரம்பிக்குது. இந்த நாள் வரை அதே இஹ்ராமில் இருக்கிறோம், இஹ்ராம கலையாம அதே இஹ்ராமில் இருந்து ஹஜ்ஜினுடைய நாள் வந்தவுடன் அதே இஹ்ராமில் மினாவுக்கு போகும். மினாவுக்கு சென்று அரஃபாவுக்கு சென்று முஸ்தலிஃபாவுக்கு சென்று திரும்ப மினாவுக்கு வந்து ஷைத்தானுக்கு மூணு நாட்கள் கல்லடித்து அதன் பிறகு அதாவது தவாஃபுல் இஃபாமா என்று சொல்லப்படக்கூடிய தவாஃபு ஜியாராவை செய்து ஹஜ்ஜை முடித்துக் கொள்வது. ஒரே இஹ்ராம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றிருக்கிறோம், சேர்த்து செய்வது. கிராம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சேர்த்து செய்வது என்று பொருள். மூன்றாவது நாம் எல்லாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜ தமத்துவம். தமத்துவம் என்று சொன்னால் இன்பம் பெறுதல் என்பது பொருளாகும். இந்த தமத்துவம் தான் நாம் எல்லாம் அனைவரும் செய்கிறோம். இங்கிருந்து இஹ்ராம் கட்டும்போது ஹஜ்ஜிக்காக போறேன் ஹஜ்ஜிக்காக போறேன் ஹஜ்ஜிக்காக போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து கொள்வோம். ஆனா இங்கிருந்து இஹ்ராம் கட்டும்போது என்ன கட்டுவோம் தெரியுமா? உம்ராவுக்காக வேண்டி இந்த இஹ்ராமை அணிகிறேன் என்று சொல்லிதான் என்ன செய்யும் இஹ்ராம் கட்ட வேண்டும். இஹ்ராம் கட்டி அங்க போய் சேர்ந்த உடனே அந்த உம்ராவை முடிக்க வேண்டும். அந்த இஹ்ராமை கொண்டு உம்ராவை முடித்து உம்ரா முடித்ததற்கு பிறகு மொட்டை அடித்ததில் அல்லது முடியை குறைத்துக் கொள்ளுதல் இந்த ரெண்டுல ஏதாவது செஞ்சு முடிச்சுட்டா அந்த இஹ்ராம் முடிஞ்சிருச்சு. ஒரு இஹ்ராமினுடைய முடிவு என்னன்னு சொன்னா மொட்டை அடிக்கிறது அல்லது முடிய வெட்டிக்கிறது. இது முடிஞ்சிருச்சு, அதோட அந்த இஹ்ராம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஊர்ல இருந்து இஹ்ராம் கட்டணும் பாருங்க, அந்த இஹ்ராமினுடைய நோக்கம் முடிஞ்சு விட்டது. அதுக்கு பின்னால என்ன செய்யறோம்? சாதாரணமா இருக்கிறோம், ஒரு நாலஞ்சு நாள் இடைவெளி இருக்கு அல்லது ஒரு நாள் இருக்குது. சாதாரண நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வர வேண்டியது அந்த இஹ்ராமுடைய நிலையில என்னென்ன செய்யக்கூடாதோ அது எல்லாமே ஹலாலா போயிடும், எல்லாமே ஹலாலாகிடும். இப்ப இந்த நிலையில் நாம் இஹ்ராம் கட்டாமல் இருக்கிறோம், ஹஜ்ஜினுடைய நாள் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இஹ்ராம் கட்டுவோம். உதாரணமா பிறகு ஏழு வருது வச்சுக்கோங்க, ஏழு நைட்டு பொதுவா சட்டப்படி பிறகு எட்டு அன்னைக்கு இஹ்ராம் கட்டிட்டு போய் மினாவுக்கு போய் சேர்ந்தது தான் சட்டம். இப்ப கூட்ட நெரிசல் ரொம்ப அசௌகரியம் ஏற்படுவதற்கு காரணத்தினால் என்ன செஞ்சாங்க, இரவே இஹ்ராம கட்டிக்கிட்டு மினாவுக்கு போயிடலாம். அன்னைக்கு இரவு மினாவ தங்குறது சட்டம் இல்லை, ஆனா இப்ப கூட்ட நெரிசலின் காரணத்தினால் அன்னைக்கு நைட்டே மினாவுக்கு போயிடலாம். மினாவுல போய் என்ன செய்யறாங்க, அப்போ அந்த ஐந்து நாட்கள் ஹஜ்ஜினுடைய நாட்களே ஐந்து நாள் தான். ஹஜ்ஜிக்காக வேண்டி நம்ம போறது 35 நாளா இருக்கலாம், 40 நாளா இருக்கலாம், ஆனா ஹஜ்ஜினுடைய நாட்கள் வெறும் ஐந்து நாட்கள் மட்டும்தான். பிற எட்டு 9 10 11 12 மீறி போனா அந்த 12 அன்னைக்கு ஷைத்தானுக்கு கல் அடித்து விட்டு சூரியன் மறைவதற்கு முன்பாக மினாவுக்கு வெளியாயிட்டா 13 நாள் தங்க வேண்டியது. ஆனா நம்ம ஷைத்தானுக்கு கல் அடித்து விட்டு 12 நாள் வெளியே போற சமயத்துல சூரியன் மறைஞ்சிருச்சு சொன்னா 13 நாளும் இருந்து மூணு ஷைத்தானுக்கு கல் அடிச்சு வரும், அப்ப 6 நாள் ஆகும். இதுதான் ஹஜ்ஜினுடைய நாட்கள். இப்ப இந்த இடைப்பட்ட இங்கிருந்து உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிட்டு போய் அந்த உம்ரா செஞ்சதுக்கு பின்னால ஹஜ்ஜி வரையுமா சாதாரணமா ஃப்ரீயா இருக்கிறவங்க, அதுதான் தமத்துவம். இடைப்பட்ட காலத்தில் இன்பம் பெறுதல் அப்படின்னு அதற்கு அர்த்தம். எதுக்கு இதை சொல்றோம் சொன்னா, இந்த மூன்று வகையான இஹ்ராம் மூன்று வகையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நிலையில் என்ன செய்யணும்? இந்த ஹஜ்ஜிக்காக செல்கிறோம். அல்லாஹ் ஆரம்பத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் சொன்னோம், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டக்கூடிய நாட்கள் மூன்று மாதங்கள், சில மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மூன்று மாதம் எது? ஷவ்வால், துல்கானா, துல்ஹிஜ்ஜா. இந்த மூன்று மாதம் ஒரு கால் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ரமலான்ல உம்ராவுக்கு போறாரு. உம்ராவை முடிச்சுக்கிட்டு அவருக்கு தக்குவா கூடிருச்சு, அவர் நினைச்சுக்கிறாரு நம்ம பக்தி கூடிச்சுட்டு வந்து சரி ரம்சான்லயே நம்ம வந்து சிறப்பான மாதமாச்சே, ஒரு நன்மையை ரமலான்ல செஞ்சா நம்ம கூடுதலான நன்மை கிடைக்குமே, ஹஜ்ஜிக்குரிய ஏறாம ரம்சானே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்சான்ல கட்டுற கூடுமா? ஹஜ்ஜி என்று நீயத்து வைத்து ரமலானில் ஏறாம் கட்டினா கூடாது. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமா, ஹஜ்ஜிக்கு உரிய மாதங்கள் சில மாதங்கள். எல்லா முஃபஸ்ஸிர்களும் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால்,
அந்த மாதம் இது மூன்று மாதங்கள் தான். ஷவ்வால்ல இஹ்ராம் கட்டலாம், துல்காதாவில் இஹ்ராம் கட்டலாம், துல்ஹஜ்ஜில் இஹ்ராம் கட்டலாம். இந்த மூன்று மாதங்கள் மட்டும்தான் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்ட முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஹஜ்ஜிக்காக வேண்டி நிறைய பேர் நியத்து வைத்திருக்கலாம், இந்த வருடம் நியத்து வைத்திருக்கலாம், வரக்கூடிய காலங்களில் நியத்து வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஹஜ் என்ற ஒரு நிலைக்கு நமக்கு அல்லாஹ் ஒரு வசதியை கொடுக்கலான்னு சொன்னா அந்த வசதியை தாமதப்படுத்த கூடாது. எந்த வகையிலும் எனக்கு பொண்ணு இருக்கு, பின்னால அந்த பிள்ளை இப்பதான் எல்கேஜி படிச்சுக்கிறோம், ஒரு வசதி வந்திருக்கும். அவர் நினைப்பாரு என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹஜ்ஜுக்கு போகலாம் நீ தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. பாருங்க, அவருக்கு ஹஜ்ஜு கடமையானதுக்கு பின்னாடி இப்படி நினைக்கிறது ஹஜ்ஜுக்கு மாற்றமா செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் வந்து ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான். அரபி கிராமர் படி எப்படி வரணும் தெரியுமா? ஹிஜ்ஜுல் பைத்தி அலன்னாசி லில்லாஹ் அப்படி வரணும். அதாவது முப்ததா கபரும் சொல்லுவாங்க, அரபி இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும். முப்ததாவை முற்படுத்தி கபரை பிற்படுத்தணும். அது அப்படி சொல்றாங்கன்னா அரபி இலக்கணம் படி எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஹிஜ்ஜுல் பைத்தி அலன்னாசி லில்லாஹ். ஹஜ் செய்வதாகிறது மனிதர்கள் மீது அல்லாவுக்காக நிறைவேற்றுவது கடமை அப்படின்னு சொல்லணும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா? அல்லாவுக்காக வலில்லாஹி அலன்னாசி மனிதர்களின் மீது கடமையாகும். ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தா, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அவர்கள் மீது கட்டாய கடமையாகும். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா லில்லாஹி வார்த்தையை அல்லாஹ் முற்படுத்துகிறான். ஹஜ்ஜில பொதுவா நிறைய முகஸ்துதி ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. பெருமை, பெருமை, அகங்காரம், ஆணவம், நீயத்து மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. எனவேதான் இந்த வாய்ப்புகளுக்கு நீ இடம் கொடுக்கிறாத, உன்னுடைய நீயத்தை பரிசுத்தமாக்கிக் கொள். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளில் 50 கடமைகளில் ஹஜ்ஜுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. என்ன தனித்துவம்? மற்ற வணக்கங்களில் ஒன்று உடல் சம்பந்தப்பட்டிருக்கும் அல்லது பொருள் சம்பந்தப்பட்டிருக்கும், ஹஜ்ஜில் ரெண்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இரண்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. தொழுகை, யாராவது வெளியில முடியல காசு போட்டு வந்தாரா தொழுக கூடும் ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம வழியில முடியலே கிடையாது லஞ்சா. அப்போ அதாவது தொழுகைக்கு வரும்போது ஏதாவது காணிக்கை செலுத்திட்டு வந்தானா தொழுகை கூடுவோம் அப்படின்னு எங்கேயுமே இஸ்லாத்துல சட்டம் கிடையாது. மக்காவில உண்டியலே கிடையாது, காபாவில உண்டியலே கிடையாது, மதீனாவில உண்டியலே கிடையாது. அப்ப அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்துல கிடையாது. தொழுகை ஒரு நிரப்புமா இருக்கிறதா, நீ சுத்தமா இருக்கிறியா, நீயத்து கரெக்டா இருக்கா, தொழுகை கூடும், தொழுகை கூடும். அப்ப இங்க பொருள் சம்பந்தப்படல, இங்கே பொருள் சம்பந்தப்படவில்லை. அதே போல நோன்பு, நோன்புல யாராவது ஒரு பொருளாதாரத்தை ஏழைக்கு கொடுத்தானா நோன்பு கூடும் அப்படின்னு எல்லாம் இருக்கா? அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பினுடைய கடைசி பகுதியில சதக்கத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும், அது உங்களுடைய நோன்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது நிவர்த்தி செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே தவிர ஆரம்பத்திலேயே காசை கட்டிட்டு நோன்பு வச்சாதான் நோன்பு கொள்ளும் அப்படி கிடையாது. அப்ப இங்கேயும் உடல் மட்டும் சம்பந்தப்படுகிறது. நோன்பு என்று சொன்னாலே உடல் மட்டும்தான் சம்பந்தப்படுகிறது. ஜக்காத், ஜக்காத்துல பொருள் மட்டும் சம்பந்தப்படுகிறது, பொருள் மட்டும்தான் சம்பந்தப்படுகிறது. 100,000 ரூபாய்க்கு ஒருவர் 2,500 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கிறார். இந்த அளவுக்கு 2 ஜக்காத்து வருவோம். தொழுதுட்டு அந்த 2,500 ரூபாயை கொடுத்தானா சக்காத்து கூடும். ஏதாவது இருக்கா?
அப்படி ஒரு நிபந்தனை கிடையாது. ஜகாத் கொடுக்கணும்னு சொன்னா 2500 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு பகரமா 2500 ரூபாய் கொடுக்கிறாங்கன்னா ஜகாத் நிறைவேறும். 4 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு பகரமா ஏசிராஜி ஜகாத் கொடுக்கிறார். இப்ப 2 லட்சத்துக்கு 5000 ரூபாய், 4 லட்சத்துக்கு 10000 ரூபாய் ஜகாத் கணக்கு பார்த்து 40% கொடுக்கிறாங்கன்னா ஜகாத் கொடுக்கணும். அதுல உடல் சம்பந்தப்படவில்லை. எனவே இந்த வணக்கங்களில் எல்லாம் ஒன்று பொருள் சம்பந்தப்பட்டிருக்கும் அல்லது உடல் சம்பந்தப்பட்டிருக்கும். ஹஜ் அப்படி அல்ல. ஹஜ்ஜுக்கு உடலும் சம்பந்தப்படும் பொருளும் சம்பந்தப்படும். மனிஸ்தபா இலைஹி சபீலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலிச்செலவுக்கான சக்தி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஹஜ் செய்ய வேண்டும் அல்லாஹ்வுக்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் அவர் வழி செலவுக்கு உள்ள பணம் இருக்கு ஆனா உடல்ல சக்தி இல்லை போக முடியாது அப்படின்னு சொன்னா அந்த சக்தி இன்மை என்பது அவருடைய கடமை நிற்கும். அந்த பொருளை கொடுத்து என்ன செய்யலாம், இன்னொருத்தர் பதிலி ஹஜ் அனுப்புறது அது வேற விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய பொறுப்பில் ஹஜ் என்பது உடல்நல குறைவு என்பது காரணமாக அவர் நின்று போயிடும். எனவே கண்ணியமானவர்களே, உடலும் பொருளும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு வணக்கம் இந்த ஹஜ் தான். இஸ்லாமிய மார்க்கத்திலே கடைசியாக கடமையாக்கப்பட்ட வணக்கமும் இந்த ஹஜ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது வருடம் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் அனுப்புறாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே ஹஜ்ஜுக்கான ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். அனுப்பி அந்த வருஷம் தான் ஹஜ்ஜுக்கான அந்த இஹ்ராமுடைய எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் 8வது வருஷம் தான், இதுதான் ஹரமுடைய எல்லை, இதுக்குள்ள யாரும் முஸ்லீம்களை தவிர மற்றவர்கள் நுழையக்கூடாது. யா ஐயுஹல் லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜஸு ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅதா அமீஹி ஹாதா. விசுவாசிகளே, விசுவாசத்திற்கு மாற்றமான இணை வைப்பாளர்கள் அசுத்தமானவர்கள். உடலால் அசுத்தமானவர்கள் சொல்றதில்லை நோக்கம், இவர்கள் அசுத்தமானவர்கள், ஹரமுக்குள்ளே நுழைவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல எத்தனை மசிதல் ஹராம பாதாமி மாதா. இந்த வருடத்திற்கு பிறகு முஸ்லீம் அல்லாதவர்கள் ஹரமுக்குள்ளே நுழைய வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இது ஹிஜ்ரி 8வது வருடம் தான் ஏற்படுத்தப்பட்டது இந்த நிர்ணயம். இப்படி அந்த ஹரமுடைய எல்லைகளை நிர்ணயம் செய்து பரிசுத்தப்படுத்தியதற்கு பிறகு அந்த ஹஜ் குழு ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வருகிறது. இது 9வது வருஷம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாங்க. அதுதான் ஹஜ் கடமையான வருடம். அந்த ஹஜ்ஜுக்கான எங்கே இஹ்ராம் கட்டணுங்கிற நிர்ணயம் செய்யப்பட்டு ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒரு வருடம் இது 9வது வருடம். எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9வது வருடத்துல ஹஜ்ஜ முடிச்சுக்கிட்டு திரும்பி வர்றாங்க, முஹர்ரம் பிறக்குது, சஃபர் பிறக்குது, சஃபருடைய கடைசியில நபி நோய்வாய்ப்படுகிறார்கள். அதுதான் அவருடைய வஃபாத்தினுடைய உடல்நல குறைவாக இருந்தது. சஃபருடைய கடைசியில உடல்நல குறைவு ஏற்பட்டு நபியுல் அவ்வளை தொடர்ந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, நபியுல் அவ்வளவு அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. அப்போ ஹிஜ்ரி 9வது வருடம் முடிந்து ஹிஜ்ரி 10வது வருடத்தில் ஏறக்குறைய 2வது 3வது மாதமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார். இப்ப 10வது வருடம் அவர்கள் முழுவதும் இருந்தார்கள் சொல்ல முடியாது. 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, 10 வருடங்கள்லாம் இல்லை, ஏறக்குறைய அவர்கள் இருந்த வருடங்கள் எவ்வளவு சொன்னா 9.5 வருஷம் தான் இருக்கும். எதுக்கு இதை சொல்றோம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட கடமை ஹஜ் கடமையாகத்தான் இருந்தது. இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் துரிதமாக செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஹஜ் கடமையாகிவிட்டால் அதை துரிதமாக செய்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்லை என்றால் உங்களுக்கு நோய் தடையாக இருக்கலாம், ஆட்சியாளர்கள் தடையாக இருக்கலாம், சூழல்கள் தடையாக இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல ஹஜ் செய்வது என்பது மிகவும் இலகுவாக இருந்தது, சொற்பமான குறைந்த ஒரு நிலையில் செய்யக்கூடிய தன்மை இருந்தது.
அன்னைக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலம் செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜே மிகப்பெரிய தொகை கொடுத்து செய்ய வேண்டியிருக்கு. 4 லட்சம் ரூபாய்க்கு மேல போடும். ஒரு காலத்துல தனியாரிலேயே 4 லட்சம் ரூபாய் கொடுத்து 2 பேரும் ஹஜ் செஞ்சிடலாம். அப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாயில ஹஜ்ஜும் செய்யலாம், அங்க போய் செய்ய வேண்டிய செலவினங்களுக்குரிய பணத்தையும் கையில கொடுத்துருவாங்க. ஒரு நேரம் இருந்தது, இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. காரணம், நமக்கு தோது இல்லாத ஒரு அரசாங்கம், அவர்கள் இதற்காக கொடுக்கப்படக்கூடிய மானியங்களை ரத்து செய்கிறார்கள். போக போக இதற்குரிய நிலைமை எப்படி ஆகும் தெரியாது. இன்றைக்கு எது எது சொகுசான முறையில், வசதியான முறையில், மிகவும் இலகுவான முறையில் ஹஜ்ஜுக்காக அழைத்து சென்றார்களோ அந்த முக்கியமான டிராவல்ஸ்களுக்கு இப்போ கோட்டா கொடுக்கல. இந்த வருஷம் நிறைய பேருக்கு கோட்டா கிடைக்கல. காரணம் என்ன? இதெல்லாம் நெருக்கடிகள், இது ஒரு வகையான சோதனைகள். நாம ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஒரு நிலையில இருக்கும்போது வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன, ஆனால் அதற்குரிய செலவினங்கள் குறைவாக இருந்தன. சரி, பரவாயில்லை, அடுத்த வருஷம் போவோம், அடுத்த வருஷம் போவோம். இப்படி ஒரு மனிதர் தன்னுடைய வாய்ப்பை தள்ளி போடுவாரையானால், ஒரு பழமொழி என்று சொல்வார்கள், அந்த பழமொழி மற்றவற்றுக்கு அது சரியான முறையில் இருக்கிறதோ அமைகிறதோ இல்லையோ, இந்த ஹஜ்ஜுக்கு சரியாக அமையும். முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆரம்பத்தில் அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்து அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி போவதற்கு நாம் வாய்ப்புகளை தள்ளி போடுவோமே ஆனால், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தட்டி விடுவோமே ஆனால், ஆனால் கடைசி வரைக்கும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த வாய்ப்புகளை தட்டி கொண்டே போவோம். அந்த ஆர்வம் அதிகமாகும் போது அல்லாஹ் கடைசியா பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுக்காம அப்படின்னு செய்வோம் நினைச்சிருவாங்க. எனவே நல்லடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஏழ்மை அவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஏழ்மையினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் கூட ஹஜ்ஜுக்காக செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் உண்டியலில் பணம் சேர்த்து ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்காக வேண்டி உண்டியல் சேர்க்கக்கூடிய சீரழிகள் இந்த காலத்தில் இருக்கிறார். ஆனால் வசதி படைத்தவர்கள் எத்தனையோ பேர், வாய்ப்புகள் இருந்தும் கூட, வசதிகள் இருந்தும் கூட ஹஜ்ஜை தள்ளி போடுகிறார்கள் என்றால் அவர்கள் வாய்ப்புகளை தள்ளி போடுகிறார்கள் என்று அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாகிறது, அதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நாம் நன்மையை நாடி ஹஜ்ஜை நிறைவேற்றுவோமையானால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மேன்மையான பரிசு சொர்க்கம். சொர்க்கத்தை மட்டும் வச்சு என்ன செய்ய முடியும்? யாரும் கேட்க முடியாது. சொர்க்கம் கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சிருச்சு. சொர்க்கம் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். எனவே சொர்க்கம் தான் நம்முடைய இலக்கு, சொர்க்கம் தான் நம்முடைய லட்சியம், சொர்க்கம் தான் நம்முடைய குறிக்கோள், சொர்க்கம் தான் நம்முடைய டெஸ்டினேஷன், கடைசி தங்குமிடம். கண்ணியமானவர்களே, இந்த சொர்க்கத்தை நாடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசுவாசி ஹஜ்ஜை தள்ளி போட மாட்டார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவை கண்ட கண்கள் அல்லாஹ்வை நிச்சயமாக நாளை மறுநிலை காணும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் தரித்து பயணம் செய்யக்கூடிய நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் மஹ்ஷருடைய பயணத்தை நினைவு கூற முடியும். இஹ்ராம் கட்டியில் போகும்போது நான் ஒரு மையத்து என்ற எண்ணம் நமக்கே ஏற்படும். நான் இன்று என்னுடைய இஹ்ராமை நான் அணிந்திருக்கிறேன். ஒரு நேரம் வரும், இதே இரட்டை துணிகள், தையல் இல்லாத துணிகள், இதே மாதிரியான வெள்ளாடைகளை அடுத்தவர்கள் எனக்கு போர்த்துவார்கள், என்னை அந்த துணியிலே சுருட்டுவார்கள். நான் இன்று வாகனத்தில் ஏறுகிறேன், வாகனம் என்னை தூக்கிக் கொண்டு பறக்கிறது. ஆனால் ஒரு நேரம் வரும், சந்தூக் என்ற 4 கால்களை 4 நபர்கள் பிடித்து தூக்கிக் கொண்டு செல்வார்கள். அப்படி ஒரு நேரம் வரும், நம்முடைய நகரத்தின் எல்லையை தாண்டுகிறோம், நாம் கபருக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு எல்லை, அதை தாண்டி ஆலமுல் பர்சக் என்ற எல்லைக்கு நாம் செல்கிறோம். இதை நம்முடைய உள்ளத்திலே நினைவுபடுத்தும். இதையெல்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யஹ்யா உலூமுத்தீனே எழுதுகிற போது உண்மையில்
ஈடுபாடு கொண்ட மனிதர்கள் மெய்சிலிர்த்து போவார்கள். ஆஹா, ஹஜ்ஜினுடைய தாத்பரியம் இவ்வளவு மகத்தானதா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு கட்டமும் நம்முடைய மறுமையினுடைய பயணத்தை நினைவுபடுத்தும். நாம் உங்களை தொலைவைப்பதற்கு முன்பாக நீங்களே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை கண்டாலே சில பேருக்கு அலர்ஜி ஆயிருக்கு. சில பேருக்கு அலர்ஜி என்னங்க, பள்ளிவாசலுக்கு நிம்மதியை தேடி வந்தா பள்ளிவாசல இப்படிலாம் போட்டு பயமுறுத்துறீங்க. ஒருத்தர் கேட்டார் எங்க இந்த வார்த்தையை போடாட்டியால் பயமுறுத்தாம இருக்க முடியுமா? ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மரணத்தை நினைத்துதான் வாழ வேண்டும். மரணத்தை நினைக்காமல் வாழவே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உஸ்குரு திக்ரஹாதி பில்லல்லாஹ், இன்பங்களை முறித்து விடக்கூடிய மரணத்தை நினைத்துக் கொண்டே இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, மரணத்தை மறந்து வாழக்கூடிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்த முடியாது. மரணத்தை எல்லையாக்கி அதை மறக்காமல் வாழக்கூடிய மனிதன் தான் தன்னை பண்படுத்திக் கொள்ள முடியும், சீர்படுத்திக் கொள்ள முடியும். காரணம், ஒவ்வொரு தொழுகைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற ஒரு கடைசி முடிவு இருப்பதைப் போல நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கடைசி முடிவு இருக்கிறது. வரக்கூடிய மலக்குக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வரவேற்கக்கூடிய ஒரு என்னுடைய உயிரை வாங்கி செல்லுங்கள் என்று அவர்களை அழைக்கக்கூடிய ஒரு தருணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். ஆனால் வரக்கூடிய மலக்குமௌத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய ரூஹா நம்முடைய ரூஹு, அதற்கு தகுதி வாய்ந்த ரூஹுகளாக நம்மை ஆக்கியிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் சொல்கிறோம், ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது வலில்லாஹி என்ற வார்த்தையை முன்னால் சொல்லுவதன் மூலம் அல்லாஹ் சொல்கிறான், வணக்கத்திலே மிக மேன்மையான வணக்கமாகிய ஹஜ்ஜை நீ நிறைவேற்றுகிற போது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக மட்டும் நிறைவேற்று. எனவேதான் இல்லா என்ற வார்த்தையை முன்னால் கொண்டிருக்கிறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய குறிக்கோள், அல்லாஹ்வுடைய நோக்கம் தான். நம்முடைய நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? நீ செய்யக்கூடிய ஹஜ்ஜில் மிகப்பெரிய பெருமை ஏற்படலாம், முகஸ்துதி ஏற்படலாம், கண்ணியம் ஏற்படலாம், ஆணவம் ஏற்படலாம், அகங்காரம் ஏற்படலாம், தலைக்கணம் ஏற்படலாம், அடுத்தவனை மட்டமாக நினைக்கக்கூடிய தன்மை ஏற்படலாம். எல்லாவற்றையும் அடித்து உடைத்து மண்ணுக்குள் புதைத்து விட்டு லில்லா என்ற எண்ணத்தோடு நீ பயணத்தை புறப்படு. இதெல்லாம் சொல்றா. எனவே கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுக்கு இந்த வருடம் புறப்படக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய காலத்தில் புறப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் லில்லா, அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜை நாடி செல்லக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு முத்திரை பதிவு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒருவனுக்காக இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன் என்ற இஹ்லாஸ், மன தூய்மை, தூய்மையான நீயத் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். எல்லா அமல்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தூய்மையான பரிசுத்தமான எண்ணங்களையும் நீயத்துகளையும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.